வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்ற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சியில் இதுலேருந்து ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் ப்ரிலிம்ஸ் பேசஸில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, G7 பற்றி. G7 அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1975. இந்த G7 அப்படின்னு ஃபார்ம் ஆகிறதுக்கான முத என்ன ரீசன் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கா நடுவில் தான் இது ஃபார்ம் ஆச்சு. அவங்களோட எக்கனாமி, அப்புறம் அவங்களோட இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, அவங்களோட எனர்ஜி பாலிசி, இந்த மூணு இதையும் வந்து மெயினாக வந்து யோசித்து தான் இந்த கவுன்சில் ஃபார்ம் ஆச்சு G7. இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்வார்ட்டர்ஸும் கிடையாது அண்டு கான்ஸ்டிடியூஷனும் கிடையாது. அவங்க எந்த டெசிஷன் அதில் எடுத்தாலும் அது பைண்டிங்கும் கிடையாது. நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி படிக்கும்போது, அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க எய்ம் என்ன, அதில் யார் யார் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹெட்வார்ட்டர்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம தெரியணும். அப்புறம் இந்தியா வந்து இதில் மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு. இதில் மொத்தம் G7ன்றனால 7 நாடுகள் சேர்ந்தது தான். G7 ஃபுல் ஃபார்மே குரூப் ஆஃப் 7 நேஷன்ஸ். அந்த 7 நாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து கனடா, இன்னொன்று அமெரிக்கா, அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், அப்புறம் ஜப்பான். இந்த 7 சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் G7. G7 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, G8 இருந்தது. அப்போ 8th நேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா வந்து G7 1997 சேர்ந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2014 அவங்கள ரஷ்யாவை வெளியனுப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யா வந்து அப்போ தான் க்ரீமியா அப்படின்ற ஒரு நாட்டை, யுக்ரைனில் இருக்கிற ஒரு நாட்டை அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, அனெக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இது எங்களோட கொள்கைக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு G8லேருந்து ரஷ்யாவை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அப்புறம் தான் G7 அது மாறிச்சு. ஸோ G7 மீட்டிங்ஸ் எப்பப்பெல்லாம் நடக்கும்னா, ஆனுவலாக வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. இதில் யார் வந்து ப்ரிசைடர் ஓவர் அப்படின்னா, யார் வந்து அந்த மீட்டிங்கை தொடக்கி வைப்பாங்க, ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த லீடர்ஸ் தான். அது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற லீடர்ஸ், ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ, அவங்க தான் அதை நடத்துவாங்க. அவங்க தான் வந்து ரொட்டேஷ்னல் பேசிஸில் அவங்களுக்குள்ளேயே வந்து வரிசையாக வந்து யார் யார் நடத்தணும்னு முடிவு பண்ணி அப்படி தான் நடக்கும். ஸோ இவங்களை அவங்க எடுக்கிற டெசிஷன் எதுவுமே வந்து அவங்க செஞ்சே ஆகணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் அது நான் பைண்டிங்னு சொல்கிறோம். இந்தியா வந்து G7 குரூப்பில் மெம்பரா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, இந்தியா வந்து இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7. ஸோ எதுக்கு நம்ம G7 பற்றி இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் வந்தது. போன வருஷம் ஃப்ரான்ஸோட ப்ரைம் மினிஸ்டரான எமானுவல் மேக்ரோன் என்ன செய்வார், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியை வந்து கூப்பிடுவார். எங்களுக்கு இன்வைட்டீஸாக கூப்பிடலாம். 7 கண்ட்ரீஸ்னால் 7 பேர் தான் மீட் பண்ணணும்னு இல்லை, அவங்க வேணும்னா யாரை வேணால் இன்வைட்டீஸாக கூப்பிட்டுக்கலாம், எங்களில் வந்து கலந்துக்கோங்க கெஸ்ட் மாதிரி. அந்த மாதிரி கெஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு நம்ம மோடிஜியை வந்து ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் கூப்பிட்ருக்காரு. ஸோ இன்னொரு நியூஸ் என்னென்னா, இப்போ இந்த வருஷம் நடக்க வேண்டிய G7 ஜூன் மாதம் நடக்க வேண்டியது இப்போ தள்ளி வச்சிட்டாரு. ஏன்னா பிரசிடெண்ட், யுஎஸ்ஏ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து, இல்லை நம்ம வந்து ஏற்கனவே நடந்த இருக்கிற டெவலப்டு எக்கனாமிக்ஸ் மட்டும் சேர்த்தா அது வேலைக்காகாது, இன்னும் வந்து புதுசாக டெவலப் ஆகிட்டுருக்கிற எக்கனாமிக்ஸையும் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னொரு 2-3 கண்ட்ரீஸை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருக்கிறதாகவும் டிஸ்கஷன் போகிறதாகவும் சொல்லிட்டு இதை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னொன்று என்ன பண்ணியிருந்தாருன்னா, இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் இதெல்லாம் நடக்க போகுது நவம்பர் மாதம். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம இப்போ இதை பார்க்குறோம். ஸோ அவங்க ப்ரொப்போசல் என்னவா இருந்தது அப்படின்னா, அவங்க சேர்க்கலான்னு சொன்னாங்களே 4-3 ஒரு கொஞ்சம் கண்ட்ரிஸ், அது என்னென்ன கண்ட்ரிஸ் சேர்க்கலான்னு அவங்களுக்கு ஐடியா இருக்குன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, ரஷ்யா, திருப்பி ரஷ்யா. ஸோ இந்த 4 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அட்வான்ஸ்டாக ஆகிட்டுற எக்கனாமியோ சேர்த்தா தான் நம்மளும் பெருசாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த G7 குரூப் வந்து, இப்போ வந்து அவங்க டெவலப்டு, அவங்களால இப்போ என்ன, அவங்க ஏற்கனவே இப்போ அவுடேட்டட் ஆகிட்டாங்க. ஸோ புதுசாக இருக்கிற எக்கனாமிக்ஸ் இருந்தாலும் அவங்களால புதுசாக போகணும், ஏதாவது ஒரு கரண்ட் சினாரியோக்கு அவங்களாலையும் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அதை சேருவாங்களா சேரலையா, இப்போ சேர்ந்தால் அது டெம்பரவரியா இல்லை பெர்மனெண்டா அப்படின்றத பற்றி எதுவும் போல, இது வெறும் டிஸ்கஷன் நிலைமையிலே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம G7 பற்றி தெரியணும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து யூபிஎஸ்சியில் கேட்கலாம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.